நமக்கு பல உண்மையான விஷயங்களை கேட்கும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன செய்யறது, ஒன்றும் செய்ய முடியலையே. இந்த இம்மையில் முழுக்க முழுக்க சரியத்தை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க வெற்றியாளர்கள். யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க ரசூலாக கூட இருப்பாங்க. யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ சொர்க்கத்தினுடைய படித்தரங்கள் எத்தனை இருக்கான், என்னம்மா எத்தனை சொர்க்கத்தினுடைய படித்தரங்கள் எத்தனை, எத்தனைக்கு மேல 100 படித்தரங்கள் இருக்கு. சொர்க்கத்தின் படித்தரங்கள் 100. எதுக்கெல்லாம் 100 வச்சிருக்கணும், ஏன் 99 வச்சிருக்கணும், அதை 8 பிரிச்சு வச்சிருக்கான். எதுக்கு அத்தனை பிரிவினைகள், ப்ரொமோஷன் உண்டு. அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தக்கன சொர்க்கம் தான் எல்லாமே. அவங்கவுங்களோட லெவலுக்கு தகுந்த மாதிரி அங்கங்க இருப்பாங்க. போதுமா, நரகத்துல இருந்து விடுபட்டா போதும், ஏதோ ஒரு சொர்க்கத்துல இருந்தா என்னமா, அது ஃபர்ஸ்டுக்கு தான் போடுமா, ஏதோ நம்ம லெவலுக்கு தக்கன அப்படியே சொர்க்கத்துல வந்து கடைசி சொர்க்கமா இருந்தா கூட பரவாயில்ல, நரகத்துல இல்ல. அங்க ஒரு ஃபார்முலா இருக்கலாம். நீங்க 99 to 98 ஏறதுக்கு இந்த உலகத்துல அனுபவிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் அங்க இருக்கலாம், அப்பதான் தெரியும். பேசாம இந்த பூமியில வாழும் போதே ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி முழுசா வாழ்ந்துட்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போயிருந்திருக்கலாம். இனி 99 உலகம் இருக்காமல என்ன செய்யறது இந்த ப்ரொமோஷனுக்கு, அப்படி ஒன்னு இருக்கலாம், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அல்லாஹ் ஏதாவது ஒரு எண்ணிக்கை வச்சிருக்காங்கன்னா அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கும், நமக்கு தெரியல. அதை ஆராய்ச்சி பண்ணக்கு போதில் பேசாமல் இங்கேயே ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம்ல. என்னங்க சொன்னாங்க, பொய் சொல்லாதேன்னு சொன்னாங்க, புறம் பேசாதேன்னு சொன்னாங்க, அமானிதமாக கொடுக்கப்பட்ட விஷயங்களை பாதுகாப்பு பண்ணுன்னு சொன்னாங்க. ஒரு கணவனுக்கு மனைவி அமானிதம், பொறுப்பு, பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அன்கலங்காமல் பார்த்துக்கணும். அமானிதம்னா படார்னு ஒரு அற அறியக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது கோபத்தில். அமானிதம், அமானிதத்தை காப்பாற்றணும். காப்பாற்ற முடியாதுன்னா கல்யாணம் பண்ணாமல் விட்டுறணும். அந்த துப்பு கிடையாது எனக்கு, நான் கெட்ட வார்த்தை பேசுவேன், அடிப்பேன், கோவப்படுவேன்னா பேசாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருந்துக்கலாம். அமானிதத்தை காப்பாற்றணும். அதுக்கப்புறம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும். அப்புறம் விபச்சாரம் பண்ணக்கூடாது. அப்புறம் வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது, வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடாது. அப்புறம் தாய் தந்தையரை நோவடிக்க கூடாது, அவங்களுக்குரிய கடமைகளை நம்ம செய்யணும். அப்புறம் வேற என்ன சொன்னாங்க, அவதூறு பேசக்கூடாது, அப்புறம் கோல் சொல்லக்கூடாது, அப்புறம் நீங்க வியாபாரம் பண்ணீங்கன்னா அளவுல மோசடி செய்யக்கூடாது, அப்புறம் கலப்படம் பண்ணக்கூடாது, அப்புறம் வீண் விரயம் செய்யக்கூடாது, அப்புறம் பிறரை மனசை நோவடிக்க கூடாது, அப்புறம் ஹலாலான சாப்பாடை சாப்பிடணும், அப்புறம் இணை வைக்க கூடாது. அப்புறம் அல்லாஹ் ரொம்ப பிடிக்காது அதுதான். நம்ம வந்து கணவரை நம்பிட்டோம்னு வைங்க, அல்லாஹ் சொன்னதை கேட்காம கணவர் சொன்னதை கேட்டோம்னு வைங்களேன், கணவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறவரா இருந்து கணவர் சொல்றதை கேட்டா அது இணை வைப்பு தான். அல்லாஹ் சொல்றதை கணவர் சொல்லி கொடுத்து அதை கேட்டா ஓகே, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு கணவர் விபச்சாரம் செஞ்சுட்டு வந்து கணவர் சொல்றது தான் கேட்கணும்னு கேட்டா தமிழே முடிவு போற வேண்டியதான். இணை வைப்பு மனிதர்களை எந்த விதத்துல நம்புறது, அல்லாவை தான் நம்பியிருக்கணும் எல்லாத்துலயும். இணை வைப்பு, அல்லாஹ்வுக்கு நிகராக அப்படின்னு இணை வச்சிடறது, நம்பிடுறது. அப்புறம் அண்டை வீட்டாருக்கு நல்லது செய்யுங்க. அப்புறம் தொழுகையை கடைபிடியுங்கள், ஒரு பக்தி விட்டுறாதீங்க. அப்புறம் ஹராமான தொழில் செய்யாதீங்க, கொள்ளையடிக்காதீங்க, கொலை செய்யாதீங்க. அப்புறம் என்ன, உறவுகளை பேணி நடந்துக்கிறீங்க. அப்புறம் ரத்த பந்தத்தை முறிக்காதீங்க. அப்புறம் அனாதைகளை விரட்டாதீர், அனாதை சொத்தை புடுங்காதீங்க. அப்புறம் சுன்னத்தை ஃபாலோ பண்ணுங்க, அதான் சுன்னத்தை தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் ஏழைகளுக்கு உணவளியுங்கள். அப்புறம் பார்வை, இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், அன்னிய ஆண்களை பார்க்காதீங்க. அப்புறம் நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் அதிகமா அதிகமா ஆடம்பரமா வாழக்கூடாது. ஓகே, அப்புறம் அழக கணவனுக்கு மட்டும்தான் காட்டணும், சாபமிடக்கூடாது. அங்க ஏதோ கை தூக்குனாங்களே, என்ன சொன்னாங்க, சபிக்க கூடாது, ஜகாத் கொடுக்கணும், சலாமை பேணி நடக்கணும். அது அது வந்து சலாமை பேணி நடக்கணும்னா அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம். உனக்கு அல்லாஹ்வோட சாந்தியும் சமாதானமும் கிடைக்கட்டும் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு அதை சொல்லணும். சும்மா ஒரு கடமைக்கு பார்த்தோன்னே அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், இது ஒரு சம்பிரதாயமா போயிட்டு இருக்க ஒரு பக்கம். ஏன்னா மனசுல நினைச்சு சலாமை பேணுவது. அப்புறம் நோயாளிகளை விசாரிக்கிறது, அதான் இணை வைப்பு. அல்ல ரசூல சொல்லாததை செய்யக்கூடாது, சகுனம் பார்க்க கூடாது, ஒட்டுமுடி வைக்க கூடாது, மறுமைக்காக செய்யணும், பெருமைக்காக செய்யக்கூடாது, தண்ணி உட்காந்து குடிங்க,
ஆ பச்சை குத்த கூடாது ஆ தும்னா பதில் சொல்லுங்க ஆ எடா ஒரு பையன் என்ன சொல்றான் சாப்பாடு வலது கரத்தால சாப்பிடணும் அவன் எங்கயோ பாதிக்கப்பட்டிருக்கான் ஏய் வலது கையால சாப்பிடுங்கடா சரி அப்புறம் மத எழுத கூடாது நோன்புல இருக்கணும் விபச்சாரம் செய்யக்கூடாது விருந்தினர்களை கவனிக்கணும் நல்லபடியா ஏழைகளை அவமதிக்க கூடாது அல்லாஹ் பொறுத்ததுக்காக தான் செய்யணும் ஏற்ற தாழ்வு இருக்க கூடாது விதத்தான காரியத்தை செய்யக்கூடாது பெண் பிள்ளைகள் பிறந்தால் நற்செய்தி ஐயோ பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு இன்னமும் கிழவிகள் இருக்காளுங்க என்ன செய்யறது பொம்பளை பிள்ளையா போயிருச்சு அடுத்த தடவை ஆண்டவனுக்கு நல்லது செய்வான் இன்னமும் பொம்பளை பிள்ளை பிறந்தா அந்த கிழவிகள் இந்த கிழவிகள் எப்போது சாவார்கள் பார்த்துட்டு இருக்கேன் சாவே மாட்டாங்க போல காலகாலத்துக்கு இருக்கிறாங்க அந்த கிழவிகள் அதனால பெண் பிள்ளை பிறந்தால் நற்செய்தி ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் குழந்தைகளை கொலை செய்யக்கூடாது ஒவ்வொரு முஸ்லீமும் கல்வி கற்கணும் கண்டிப்பா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்கிறத கல்வியாக கற்கணும் அப்புறம் தான தர்மங்கள் செய்யணும் கல்வி கற்றத நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்புறம் ஏற்றி வைக்கணும் ஓகே அப்புறம் சரி இருங்க இவ்வளவு சொல்லிட்டோம்ல ஐந்து கடமை இவ்வளவு சொல்லிட்டோம்ல இதுல ஏதாவது ஒண்ணு கஷ்டம்னு சொல்லுங்க இது ரொம்ப கஷ்டங்க பொய் சொல்லாமலாம் என்னால இருக்க முடியாது மனுஷன் வாழ முடியுமா அந்த உலகத்துல பொய் சொல்லாம இப்ப பேசின இவ்வளவு விஷயத்திலையும் ஒரு 50 பாயிண்டா சொல்லியிருப்போம் இப்ப பேசின இவ்வளவு விஷயத்திலையும் இது ரொம்ப கஷ்டங்க உண்மையிலேயே இந்த வாழ்க்கையில ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க நிஜமாவே சொல்றேன் இதை ஃபாலோ பண்றது கஷ்டம் அப்படி ஏதாவது இருக்கா மனசுல கருணை இருந்தால் இது எல்லாமே லேசாக்கப்படும் இது எல்லாமே ரொம்ப ஈஸி இது எல்லாமே ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸி அவ்வளவு இருந்தும் நம்ம மகர உடைச்சிருக்கிறோமே கம் டு த பாயிண்ட் தவ்வா செய்வோமா ஒத்துக்கிடுவோமா தப்பு நடந்திருக்குன்னு முதல்ல ஒத்துக்கிடுவோமா ஒத்துக்கிட்டாதாங்க சரி செய்ய முடியும் நான் பொய் சொன்னேன்னு ஒத்துக்கிட்டாதான் என்னால் அந்த பொய்யிலிருந்து வெளியே வர முடியும் முடிஞ்சது வெளியே வர முடிஞ்சது அப்படி இல்லை நான் ஒத்துக்கிறல என்னோட ஈகோ இருக்கும் அது எப்படி இவங்களுக்கு முன்னாடி போய் சொல்றது அப்படின்னு ஒரு ஈகோ மனுஷனுக்குள்ள இருக்க ஈகோ கிராஸ் ஆச்சுன்னா நம்மளால அதுலேருந்து வெளியே வர முடியும் ஒத்துக்குவோம் தௌபா செய்வோம் அதுலேருந்து வெளியே வருவோம் இனி அவன் நடக்காம பார்த்துக்குவோம் அல்லாஹ் நம்மள மன்னிச்சிருவோம் கேள்வி கணக்கில் வைக்க மாட்டான் ஒரே நாளில் சொல்லி ஒரே நாளில் இவ்வளவு சகோதரிகளோட அன்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான்னா உலகத்துலேயே இன்னைக்கு நான் தான் பெரிய பணக்காரி பெரிய கோடீஸ்வரி பெரிய பெரிய எக்ஸெட்ரான்னு என்ன வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவு இந்த நேசத்தை எங்கேயாவது வாங்க முடியுமா யாராவது உருவாக்க முடியுமா யாராவது உள்ளத்தில் அதை போட முடியுமா அதெல்லாம் நினச்சா மட்டும்தான் அல்ஹம்துலில்லா அதெல்லாம் அந்த பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக பிரச்சாரம் செய்து கொண்டே அப்படியே இந்த டம்ளர்லேருந்து இப்படி தண்ணியை ஊற்றுற மாதிரி என் ரூகை எழுத்துக்கிட்டு போயிரு இப்படி ஒரு நாள் இருமிக்கொண்டே பிள்ளைகளோட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னோட ரூகணி எடுத்துக்கோ எப்படியும் போகுது அது என் பிள்ளைகளுக்காக வேலை செஞ்சுட்டு எங்களுடைய பெண்கள் நீ நினைத்திற்காக வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போதே நீ வாங்கிடு தான் நம்மளோட துவா களிமாவோடு மரணிக்கணுங்கிறத தவிர என்னங்க மனுஷனுக்கு பெரிய ஆசை அப்போ நம்ம பலவீனங்களிலிருந்து வெளியே வருவதற்கு ரெண்டு விஷயம் ஒன்று நிறைய தான தர்மம் செய்யுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்னொன்று நன்மையை விதைக்க தீமையை தடுக்க எதையாவது ஒன்று நம்ம செய்யணும்